10 seconds, 5 seconds, 스타트. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, இங்கே கூடியுள்ள பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் முதலாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த பள்ளியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதே நேரத்தில் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் வாழ்வுக்காகவும் உழைத்தவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த பள்ளியிலே படித்தவர்களில் பலர் இன்றைய தினம் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் பெரிய பெரிய பதவிகளை வகித்து வருகிறார்கள். சிலர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். ஒரு சிலர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மற்றும் சிலர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாம் தாங்கள் படித்த பள்ளியானது வெள்ளி விழா காண்பதைக் கண்டு பெருமைப்படுகிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப காலத்தில் 2-3 ஆசிரியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியில் இன்றைய தினம் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் இந்த பள்ளியானது கல்லூரியாக வளர்ச்சி பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் தர வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நாளடைவில் இந்த பள்ளியின் புகழ் மேலும் மேலும் பரவ ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களையும் இந்த சமயத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய தொழில் மிக மிக புனிதமானது. கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள உங்களுடைய சேவை இமயத்தை விட உயர்ந்தது. ஒவ்வொருவருடைய மனதிலும் என்றென்றும் இந்த பள்ளியின் நினைவு பசுமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பள்ளி பிள்ளைகள் வேறு, உங்களுடைய குழந்தைகள் வேறு என்ற எண்ணம் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த வேற்றுமை உணர்வுமின்றி கல்வி கற்பிக்க வேண்டும். இதிலே மற்றவர்களுக்கு நீங்கள் உதாரணமாக விளங்க வேண்டும். அடுத்தபடியாக இப்பள்ளியில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களில் 100க்கு 100 பேர் வெற்றி பெற்றிருப்பதை அறிந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெற்றியில் ஆசிரியர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு என்பதை அழுத்தந்திருத்தமாக கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இன்று மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பள்ளியின் வெற்றி முதல் இடத்திலேயே இருந்து வந்திருக்கிறது என்பதை அறியும்போது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே கூடியிருக்கும் மக்கள் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி செல்வத்தை தேடி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
ஏனென்றால் உலகத்திலே மிக மிக சிறந்தது கல்வி செல்வமேயாகும் என்பதை கூறி இத்துடன் உரையை முடிக்கின்றேன். சென்னை கணபதி நகர் நற்பணி மன்ற செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை உயரதிகாரிக்கு 8/7/80 தேதியிட்டு எழுதிய கடிதம். ஐயா வணக்கம். சென்னை மாநகரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. விளைநிலங்கள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்பட்டு நகர மக்களில் பாதி பேர் புறநகர்களை ஏற்படுத்தி கொண்டு வசிக்க ஆரம்பித்துள்ளனர். ஆனால் புறநகர் பகுதிகளின் வளர்ச்சி வேகத்திற்கேற்றாற்போல் நல்ல சாலை வசதி, விளக்கு வசதி, பாதுகாப்பு வசதி போன்றவையெல்லாம் அமையவில்லை. அதன் காரணமாக புறநகர் பகுதிகளில் திருட்டுக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பல நேரங்களில் கொலைத்தாக்குதல்கள் நடைபெறுவதால் மக்கள் தங்கள் சொத்துக்களை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உயிரையும் இழக்கிறார்கள். ஆகவே அப்பகுதிகளில் வாழும் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தக்க நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்து கொள்ள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். இரவு நேரங்களில் காவலர்களின் ரோந்து பணியை அதிகரித்து விழிப்புடன் இருந்தால் கொலை கொள்ளை போன்ற செயல்களை தடுக்கலாம் என்பதை மீண்டும் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி பல. வணக்கம். தங்கள் நம்பிக்கையுள்ள